எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் போதி தர்மரை பற்றி, அவருடைய போதனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த போதி தர்மர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சூர்யா படம் வந்தது, ஏழாம் அறிவு அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை பார்த்த பிறகு தான் நமக்கு போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ல சில ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சோம். ஸ்பிரிச்சுவலில் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக பயணம் செய்கிறவங்க அவரை பற்றி இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு போதி தர்மரை பற்றி தெரியும். ஆனால் போதி தர்மர் இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ என்ன, அந்த படம் வந்த பிறகு தான் வந்து போதி தர்மரை சார்ந்த பல விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சில அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில குறிப்புகள், நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின சில ஒரு புத்தகங்களை படித்து பார்க்கும்போது அவங்கள பற்றி சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி. அதாவது போதி தர்மர் வந்து, போதி தர்மர் அப்படின்னாலும் நமக்கு நினைவுக்கு வர்றது என்னென்னா, கும்ஃபு, அந்த தற்காப்பு கலைகள், அந்த ஜென் தத்துவம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். அதான் ஞாபகம் வரும். ஒரு தமிழன் காஞ்சிபுரத்தில் அரசகுமாரன் சீன தேசத்திற்கு சென்று பௌத்த மதத்தின் ஆன்மாவையே உலகிற்கு அறிமுகப்படுத்திய வரலாற்றில் இடம்பெற்று இருப்பது உண்மையா தமிழர்களாகிய நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவரை பற்றியும் அவரது போதனைகளை பற்றியும் நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு புத்த மதத்தை தழுவிய போதி தர்மர் தன்னுடைய குருவின் ஆணையை ஏற்று பௌத்தத்தை பரப்புவதற்காக கிபி 520 சீனா சென்றார். இந்தியாவிலிருந்து ஒரு ஞானி வருகிறார் என்கிற ஒரு செய்தி பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய தலைமை குரு என்பதையும் கேள்விப்பட்டிருந்த நான்ஜிங் பிரதேச மன்னர் லியாங் குடி அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அளித்தார். ஏன்னா நம்முடைய இதில் வந்து இவர் தான் 28வது குருவாக ட்ராவல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவர். அப்போது மன்னர் போதி தர்மரிடம் கேட்ட கேள்வியும் அதற்கு போதி தர்மர் சொன்ன பதிலும் போதனைகளின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. என்னென்னா, நம்முடைய மன்னர் லியாங் உடி சீனாவில் நிறைய புத்த அந்த மடாலயங்களை நிறைய கட்டியிருக்காரு. பல்லாயிரம் கணக்கில் அந்த புத்த பிட்சுகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, நிறைய தொண்டுகள் செய்திருக்காரு, அதில் நிறைய பண்ணியிருக்காரு எக்கச்சக்கமாக. அப்போ நம்முடைய போதி தர்மர் ஆப்போசிட்டில் நின்றுகிறார். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பேர ஒரு சபை அந்த இடத்துல ஒரு சேரில் உட்காந்துட்டு கேட்குற ஒரு கேள்வி கேட்குறார். மகாஞானியே, என்னுடைய தர்மங்கள் எல்லாம் தர்ம காரியங்களுக்காக நிறைய நான் பண்ணியிருக்கேன், நான் சொர்க்கத்தில் பெறப்போகும் சன்மானம் என்ன, எனக்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். அவர் போதி தர்மர் அமைதியாக ஒரு விஷயத்தை வந்து அங்கே சொல்கிறார். என்ன சொன்னார்னா, உங்களின் காரியங்களுக்கு எந்தவித நன்மையும் எதுவும் கிடையாது, இல்லவே இல்லை, நீங்கள் நேராக நரகத்தில் தான் விழுவீர்கள் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நம்ம ராஜா பயந்துட்டார். மன்னர் இந்த பதிலை கேட்ட அந்த ரொம்ப மிரண்டு போயிட்டார். துறவிக்கு வேந்தன் துரும்பு என்கிற விதத்தில் போதி தர்மர் அவர்களுக்கு எதுவும் போய் நீங்கள் சூப்பர் ஆள் பெரிய ஆள் அப்படின்னா பாராட்டாமல் கரெக்டாக சொன்ன உடனே பயந்துட்டார் அந்த மன்னர். மன்னர் கிட்ட சொல்கிறார், மன்னர் புகழுக்காக தான் அந்த தர்ம காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார் என்பதை போதி தர்மர் புரிந்துகிட்டார். சுயநல எண்ணத்துடன் புகழுக்காக நிறைவேற்றப்படும் தர்ம காரியங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை அவர் அப்படி சுட்டி காட்டினார். போதி தர்மர் மன்னர் லியாங் ஊடியை சந்தித்த பிறகு யாங் சி என்ற நதியை கடந்து ஹேமன் பகுதியை மலை சிகரங்களில் உள்ள ஷாவோனில் மடாலயத்தில் சென்றார். அங்கு தியானம் செய்து கொண்டிருந்த புத்த பிட்சுகளை பார்த்தபோது அவங்க ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப நாளாக பட்னியாகவே இருக்கிறான், பட்னியாக இருந்து மெடிடேஷன் பண்ணி உடம்பும் ஆரோக்கியமே இல்லாமல் பார்க்கிறார். ஆன்மீகவாதிகள் என்றால் உடம்பை அலட்சியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு கருத்து இருந்ததை போதி தர்மர் உடைக்கிறார். அங்கே தான் போதி தர்மர் எல்லா கோணங்களிலும் ஞானத்தை காண முடியும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். உடலை வந்து ரொம்ப உறுதியாக வைக்கணும், ஆரோக்கியம் நீ இல்லை அப்படின்னா உன்னால் எதையும் பண்ண முடியாது, மனம் உடல் உபாதைகளிலேயே தங்கிவிடும் என்பதை உணர்ந்தவர் தான் அவர் போதி தர்மர். அப்படியே இல்லாவிட்டாலும் சில ஆன்மீக மார்க்கத்தில் நிறைய தூரம் பயணிக்க வலுவான உடல் நமக்கு அவசியம். உடல் இல்லாவிட்டால் எல்லாமே போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே முன்வைக்கிறார். எனவே உடலை வலுப்படுத்த வேண்டும், பயிற்சிகளையும் தாக்க வரும் எதிரிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ளும் பயிற்சிகளையும் புத்த பிட்சுகளை அவர் விளக்கமாக கற்றுத்தந்தார். அப்படி பிறந்ததுதான்
கும்ஃபு என்கிற தற்காப்புகளை. அதற்கு பிறகு பார்ப்பவர்களுக்கு தன் உடலுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது போல தோன்றினாலும் அதை விட அவர் அதிகமாக மனசுக்கு தான் அதீத பயிற்சியை கொடுப்பார். ஞானத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பது போதிதர்மனுடைய ஒரு விஷயம். ஒரு 9 வருட காலம் அவர் ஒரு குகையிலேயே என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். நிறைய விஷயங்களை அந்த பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கற்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பல சீன பௌத்த அறிஞர்களுக்கு நிறைய குறிப்புகள்லாம் சொல்கிறார். போதிதர்மர் சென்ற காலத்தில் சீனாவில் பௌத்த மதத்தின் சடங்குகள் மட்டும் இருந்தன. அவை அப்போ வந்து ஆன்மீக சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த டைம் இருந்தது. அந்த டைமில் வந்து புத்தருடைய போதனைகள் தாவோ சார்ந்த எல்லா விஷயங்களும் இருந்தது. அப்போ நம்ம போதிதர்மர் என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த போதிதர்மர் வந்து அந்த ஆன்மீக விஷயத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குறார். என்ன கொடுத்தாருனா, போதனை வந்து சான் என்ற இருந்த போதனை ஜப்பானில் வந்து இன்னைக்கு ஜென் என்பதை வடிவம் கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு சான் என்ற விஷயத்தை வந்து உருவாக்குறாரு. அப்போ போதிதர்மர் எப்பவுமே நம்ம கையில் என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை கையில் வச்சுட்டுருப்பார். அது என்ன எப்படி கொண்டா பார்க்கறதுக்கு ஒரு வேறு புடுங்கி கையில் வச்சுட்டுருக்க மாதிரி இருக்குமா, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டை, அது வந்து ஒரு வேறையே பிடிங்க மரத்தையே கையில் வச்சுட்டு நடந்துட்டுருக்க மாதிரி இருப்பான். ஸோ மக்களுக்கெல்லாம் யோசனை, எதுக்கு இவர் இவ்வளோ பெரிய மரத்தை கையில் வச்சுட்டுருக்காரு, என்ன இது எதுக்காக வச்சுட்டுருக்காரு, ஐயோ இது அவர் சொல்கிறார், இது வந்து நான் வச்சுட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். மனத்தை மனசுக்கிட்டேருந்து விடுதலை அடைகிறதுக்காக தான் நான் பண்ணுறேன், நான் வச்சுருக்கேன் அதை. இதை வச்சுக்கிட்டு எப்படி விடுதலை பண்ணுறது, அப்படியா சரி ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். போதிதர்மர் வந்து என்ன பண்ணுவார்னா, அப்போ மக்கள்லாம் வந்து அப்போ அவங்க கூட வந்து சீடர்கள்லாம் இருப்பாங்க, சரி சரி ஒன்றும் இப்போ என் பின்னாடி எல்லாம் வாங்க. அப்போ சீடர்கள் சொல்லுவாங்க, ஒரே சிந்தனை இல்லவே இருந்துகிட்டே இருக்குது, மனம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்வார், நான் இப்போ ஒரே அடியில் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு வரோம். இது வந்து அவங்க ஒரு ஸ்லாங்கில் வேறு ஒரு இங்கிலீஷில் எழுதப்பட்டது. ஸோ அதில் வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அவர் அடிச்சிடும், இதை அடிக்கிறதுக்கு தான் நான் வந்து கையில் அதை வச்சுட்டே இருக்கேன் அப்படின்றாரு. அந்த கைத்தறி வச்சுருக்கிறது அடித்து காட்டுவாராம் போதிதர்மர், அதை அடித்து காமிப்பாரான் மனசை தட்டுருவேன் இப்போவே வாயான் பின்னாடி எல்லாம் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ போதிதர்மர் போய் அவருடைய கடைசி ஆசை என்னென்னா, இமயமலைக்கு போயிடணும், அங்கே போயிட்டு செட்டில் ஆகணும், அங்கேயே இருந்துடணும், அதுதான் அங்கே போயிட்டு தன்னுடைய கடைசி வாழ்நாளை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆவலாக அவர் இருந்துச்சு. அதுக்கு ஆசைப்பட்டார், ஆனால் அவரால் போனாரா அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையான முக்கியமான விஷயம். அப்போ ஹாய்கோ என்னும் தன்னுடைய சீடனை வந்து போதிதர்மர், அதாவது ஹாய்கோ என்கிறவர் தான் போதிதர்மனுடைய சீடன், வாரிசை அறிவித்தார். எப்பவுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பொறாமல் வரதுன்னு செய்யும், இவர் தான் என் சீடன், கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவர்கிட்ட வந்து இவர் என்ன அவன் வந்து சீடனை போட்டு இது பண்ணிட்டார், இப்போ நாங்களாம் என்ன கூட இருக்கோம், இவ்வளோ அவ்வளோ வேலை பண்ணோம், எல்லாம் அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. இதுக்கு தான் ஒரே வழி, யாரையும் சேர்த்துக்கூடாது, இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் பாருங்கள் இதான் ஆபத்து. ஏதோ நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் உருவாகிட்டே இருப்பாங்க, கூட மட்டும் யாரையா வச்சுக்கணும், போதிதர்மர் மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுருவாங்க எப்பவுமே. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த போதிதர்மர் வந்து அமைதியாக இருக்கார், சரி ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அப்போ மனஸ்தாபம் கொண்டாங்க நிறைய குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் அவருக்கு விஷம் வைக்கிறாங்க. போதிதர்மர் வந்து உண்மையாக சாகலை, அந்த விஷத்தை குடிச்சு, ஏன்னா இந்த மாதிரி மனுஷன் அது அவருக்கு தெரியாத விஷம்னு உள்ளே போனால் கூட அது வந்து சாகலை. அவர் வந்து கோமாவில் ஸ்டேஜுக்கு போயிடுறார், மண்ணில் அப்படியே அமைதியாக எடுத்து அப்படியே செத்து போன மாதிரி ஸ்டேஜில் படுத்துடுறாங்க. அங்கே இருக்கவங்களை கூட்டின்னு போய் அவரை வந்து புதைச்சிடுறாங்க. சில நாட்கள் கழித்து சீனாவில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பக்கம் ஒருத்தர் போயிட்டு இருக்கார் தடியை வச்சுக்கிட்டு. யாருன்னு பார்த்தா ஒருத்தன் அவனுக்கு அந்த போதிதர்மருக்கு தெரிஞ்சவர் தான். அவர் பார்க்குறாரு போதிதர்மர் தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் போதிதர்மர் போகும்போது நம்மால் ரொம்ப நான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டார்னா, போதிதர்மர் ரெண்டு ஒரு செருப்பு போட்டு வந்துரு, அந்த செருப்பில் ஒரு செருப்பை மட்டும் தடிக்கு பின்னாடி போய் கட்டி விட்டு போயிட்டார். அந்த கட்டி விட்டு நடந்து அவர் செருப்பை போட்டு பின்னாடி தன் தடியில் வந்து அந்த செருப்பு இருக்கிறத அந்த சீடன் வந்து பார்த்துட்டான். பார்த்துட்டு போய் அங்கே போய் ஷேர் பண்ணுறான், அவரை நான் பார்த்தேன்னு சொல்லி. ஆனால் அவர் இறக்கவும் இல்லை பிறக்கவும் இல்லை. இதுதான் போதிதர்மரோட வரலாறு உண்மையாகவே. ஏன்னா அவருடைய வாழ்நாள் வந்து மனதிலிருந்து விடுதலை அடைய போராடிய வேண்டியதில்லை, மனதிற்குள் ஆழ்ந்து போய்கொண்டே இருங்கள், இறுதியில் மனமே புத்தராகவும் இருப்பதை நீங்கள் உங்களால் காண முடியும். மனதின் யதார்த்த நிலையை அடைவதே ஞானம் என்பதுதான் போதிதர்மனுடைய மிகப்பெரிய ஒரு போதனையாக இருக்கிறது. புத்தர் ஃபாலோ பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைப்பிள் தான் போதிதர்மர். அப்போ அவருடைய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியே அவர் ஷேர் பண்ணுறார். அந்த நிலையை நம்ம அடையும் பொழுது மனதில் உண்மையான ஆற்றல் வெளிப்படும். அப்போது மட்டுமே காலம் இடம் இந்த இடத்திலிருந்து நம்ம விடுதலை நமக்கு கிடைக்கும் என்கிறார் போதிதர்மர். அவருடைய மிகப்பெரிய போதனையில் ஒரு சில விஷயம், அவர் ரொம்ப ஒரு
100% சொல்லக்கூடிய ஒரு விஷயம். போதி தர்மர் சொல்லுவார் அடிக்கடி தன்னுடைய சீடர்களுக்கு, நல்ல ஆசிரியர்களை தேடும் முட்டாள்கள் உணர்வதில்லை அவர்கள் மனம் மிக சிறந்த ஆசிரியர் என்பதை. அதாவது நல்ல ஒரு டீச்சரையும் நல்ல குரு என்பது ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஊரில் இல்லை, உன் மனசு தான் மிகச்சிறந்த குரு, அதை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே போதும்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மை அதுதான். மனம் எப்போதும் நம்முடைய ப்ரெசண்ட்டில் தான் எப்பவுமே, இக்கணத்தில் இப்போவே இருக்குது, எப்பவுமே ப்ரெசண்ட்டில் நம்ம தான் அதை பார்க்கவே மாட்டோம். நீ இந்த ப்ரெசண்ட்டில் வந்துட்டா புத்தன் அடைந்த அந்த ஞானம், போதி தர்மர் அடைந்த அந்த ஞானத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பாதையை அனைவரும் அறிவார்கள், ஆனால் அதில் நடப்பவர்கள் சிலரே. மாயையை உருவாக்காமல் இருப்பதே மிக சிறந்த ஞானம். மாயையில் வாழ்வதில்லை அவர் என்ன சொல்கிறார், மாயை உருவாக்காமல் இருக்கிறது நம்ம தான் அதிகமாக மாயையை உருவாக்கிட்டே இருக்கோம். ஸோ மாயை உருவாக்காமல் இருந்தாலே போதும், அதுவே மிக சிறந்த ஒரு ஞானத்தன்மைன்றார். வாழ்வும் சாவும் முக்கியமானவை, அவற்றை தயவு செய்து வீணடிக்காதீர்கள். வாழ்வும் முக்கியம், சாவும் ரொம்ப முக்கியம், நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்தை டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்றார். மொழியை கடந்து போ, லாங்குவேஜையும் தாண்டி போ, நிற்காத, எண்ணத்தையும் கடந்து போ. புத்த நிலை என்பது வெறும் விழிப்புணர்வு நிலையே, அது மனம் உடல் ரெண்டிலும் முழு விழிப்புணர்வை கொண்டதாக இருப்பதால் தீமைகள் இரண்டிலுமே உருவாகாமல் தடுக்கிறது. இதுதான் போதி தர்மருடைய ஒரு அற்புதமான ஒரு போதனைகள். போதி தர்மரை பற்றி நம்ம விஷயங்கள் நிறைய படிச்சிருப்போம். ஸோ போதி தர்மரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய ஓஷோ எழுதின போதி தர்மருடைய புத்தகம் ஒன்று இருக்கிறது. ஸோ அந்த புத்தகத்துலலாம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஓஷோ அழகாக எழுதியிருக்காரு, அவருடைய புத்தகத்தை கொஞ்சம் வாங்கி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் படிங்க. நான் அந்த புக்கை லிங்க் நீங்கள் கீழே கொடுக்குறேன், அந்த புக்கை வாங்கி எல்லோரும் படிங்க. ஸோ போதி தர்மரை சார்ந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவருடைய போதனை எல்லாமே இந்த போதி தர்மருடைய புத்தகத்தில் 100% இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு மெடிடேஷன் நமக்கு தெரியல. ஸோ அந்த மெடிடேஷன் எப்படி பண்ணுறது, நிறையா தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அது எல்லாத்தையும் அவருடைய ஹிஸ்டாரிக்கலாக அவர் வாழ்ந்த விஷயத்தை எப்படி தான் ஓஷோ வந்து அவ்வளோ விஷயங்களை படித்து எழுதினாருன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே, ஆனால் எழுதிட்டார். நான் பெருசால சந்ததிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்படி எழுதிட்டார் உண்மையாகவே அவருடைய ஹிஸ்டாரிக்கலாக அவருடைய விஷயத்தை, போதி தர்மரை பற்றி. ஸோ அந்த புக்கு வந்து கண்டிப்பாக நீங்களும் வாங்கி அந்த படிங்க. கண்டிப்பாக வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு புத்தகம் தான் போதி தர்மருடைய, அவருடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள், அவர் பயன்படுத்தின விஷயங்களை ஓஷோ எழுதின புத்தகம். கண்டிப்பாக படியுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம்.